Hi friends, welcome my channel. இப்போ புளியோதரை எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல மஞ்சள்தூள் உப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, புளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து கடுகு போடுவோம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து இப்போ இந்த காஞ்ச மிளகாய் போடும். இப்போ கருவேப்பிலை நல்லா மிளகாயெல்லாம் நல்லா வந்து வறுத்துருச்சு. இப்போ இதோட வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை கூட இதோட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லைன்றதுனால நான் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் வறுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி புளி கரைச்சல் ஊற்றி இல்லை உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கலாம். இப்போது நல்லா அந்த புளி கொழுந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள் இப்படி நல்லா கொதிச்சிச்சு. நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நான் வந்து வீட்டில் வந்து புளியோதரை பொடி வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். அதை வந்து கொஞ்சம் ஆட் பாருங்க. புளியோதரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதத்தோட கலக்கிறோம். இப்போ சாதம் வடிச்சிருக்கேன், வடிச்சு நல்லா ஆற வச்சிருக்கேன். இந்த இதை எடுத்து இதை போட்டு நல்லா கலக்குவோம். பாருங்க நல்லா கலக்கும். இந்த பாருங்க இப்போ நல்லா கலக்காச்சு. புளியோதரை ரெடி. புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஒரு சின்ன வீடியோ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.